வெல்கம் டு காவியாஸ் டைம்ஸ். நான் உங்க காவியா. நான் உங்க தருண். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஸ்லைம் செய்ய போறோம். ஆல்ரெடி நம்ம ஸ்லைம் செஞ்சிருக்கோம். அது வந்து வெறும் ஃபெவிகம் வச்சு அப்புறம் போராக்ஸ் பவுடர் வச்சு செய்யணும். இன்னைக்கு நம்ம வந்து எப்படி செய்ய போறோம், ஃபோம் வச்சு செய்ய போறோம். அது எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியணும்னா, இல்ல நீங்க போய் வீடியோ பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இன்கிரிடியன்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஆக்டிவிட்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த பவுலில் லைட்டாக தடவிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த ஃபோமில் அப்படியே ஊற்றினா அந்த ஃபோம் வந்து கரைஞ்சிடுது, அப்படின்னா ஸ்லைம் வரமாட்டேங்குது. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணேன், நான் வரலை. ஸோ நம்ம பவுலில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஃபோம் போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம கம் ஆட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட ஆட் பண்ணலான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த கம்மில் கண்டிப்பாக வரும். ஃபெவிகால் வந்து வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ஃபெவிகம் வந்து நல்லா வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போதே அது வந்து இந்த சைட்லலாம் அந்த லிக்விட் ஊற்றிருக்கோம்ல, அந்த ஆக்டிவேட்டர் அந்த சைட்லலாம் கொஞ்சம் அப்படியே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தால் அந்த கம்மும் அந்த ஆக்டிவேட்டரும் சேர்த்து அந்த ஃபோம் கூட மிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஊற்றும் போதே எனக்கு நல்லா ஸ்லைம் வந்துச்சு. அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கம் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தால் அது வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நிறைய கம் ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் கம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் லைட்டாக அந்த ஃபோம் வந்து லைட்டாக அந்த கலருக்கு சேஞ்ச் ஆகும். இந்த கேமராலாம் அவ்வளோவா தெரியல, ஆனால் நேரில் சூப்பராக தெரியுது. இப்போ அது வந்து இப்போ நான் எடுத்து காமிச்சேன்ல, அது வந்து ஸ்லைமு. இப்போ வந்து இதை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு அந்த பவுலில் இருக்க எக்ஸ்ட்ராவெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கம் ஊற்றி ஆட் பண்ணி வச்சா அது வந்து ஸ்லைம் ரெடி ஆகுது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது செய்யறதுக்கு வந்து கொஞ்சம் 3 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் ஆகும், ஆனால் சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்ம சாஃப்ட்டு. கையை நான் தொட்ட உடனே அது வந்து செம்ம சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா புசு புசு புசுன்னு ஃப்ளஃபி ஸ்லைம் மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து வெறும் கம்மும் ஃபோமும் வச்சு செஞ்சால் அது வந்து வராது. நான் ஆல்ரெடி செஞ்சு பார்த்தேன், ஆனால் அது வந்து வரலை. பேக்கிங் சாரி அந்த போரக்ஸ் பவுடர் ஆக்டிவேட்டை வச்சு செஞ்சால் தான் அது வந்து வருது. பாருங்கள், எக்ஸ்ட்ராலாம் அப்படியே வருது. பாருங்கள் ஸ்லைம் மாதிரி.
வெட்டல இந்த ஸ்பூன் வெட்டது வந்து நார்மல் ஸ்பூன் அது வந்து ஸ்பூனா மாறல கன்வெர்ட் ஆகல அது வந்து நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருந்தா அது வந்து ஸ்லைமா கன்வெர்ட் ஆகும் இந்த கையில ஒட்டறது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோம் ஆனா அது வந்து ரியலா ஒட்டவே இல்ல இத பாருங்க நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விளையாடும் போது சூப்பரான ஃப்ளஃபி ஸ்லைம் வந்துச்சு செம்மையா இருந்துச்சு இது நீங்க விளையாடத்துக்கு செம்ம ஜாலியா இருக்கும் அந்த ஆக்டிவேட்டர் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் வந்து கலர் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டே நம்ம கலர் சேர்க்கணும் ஆனால் நான் வந்து சேர்க்கலை அது வந்து நான் செஞ்சு முடிச்சக்கப்புறம் தான் நான் சேர்த்தேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோம் கலக்கினீங்கள அப்போவே நீங்கள் வந்து கலர் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலர் சேர்க்கும் போது கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நான் வந்து கிரீன் கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நல்லா அமுத்தி அமுத்தி விளையாடுறதுக்கு கூட சூப்பராக இருக்கும் சின்ன பசங்க கூட விளையாடலாம் ஆனால் நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கை கழுவணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏன்னா இது வந்து கெமிக்கல் இல்லையா அதனால் நம்ம வந்து கை கழுவிட்டு தான் இது விளையாடிக்கப்புறம் கை கழுவிக்கோங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது விளையாடுறதுக்கே செம்ம ஜாலியாக இருந்துச்சு உங்களுக்கு எந்த வீடியோன்னு நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை அந்த வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன்